லப்பர் பந்து படத்திற்கான வரவேற்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதால் திரையரங்குகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வெற்றிமாறன் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் மட்டுமின்றி பல்வேறு தரப்பினரும் பாராட்டும் அளவிற்கு படத்தில் என்னதான் உள்ளது, விரிவாக பார்க்கலாம். கிரிக்கெட் மீதான ஆர்வம் அதிகம் உள்ளவர்கள் தமிழர்கள். அந்த ஆர்வத்தில்தான் லப்பர் பந்து படத்தை பார்க்க சென்றிருப்பார்கள். ஆனால் அங்கு கதையை சொல்லும் கருவியாக மட்டுமே கிரிக்கெட்டை பயன்படுத்தியுள்ள புதுமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து கிரிக்கெட்டுடன் காதல், குடும்ப உறவுகள், சாதிய பிரச்சினை, ஈகோ மோதல், தேவைக்கேற்ப நகைச்சுவை என ஆறு பந்தையும் ஒவ்வொரு விதமாக வீசியுள்ளார். வன்முறை, ஆபாசமின்றி சாதியத்தை இடித்து பேச முடியும் என்று முதல் பந்திலேயே காட்டியுள்ளார் தமிழரசன். இது ஒருதரப்பு மக்களை தன் பக்கம் ஈர்க்க, குடும்ப உறவுகளிடையே நிலவும் பிரச்சனைகள், பிணைப்புகளை அழகுற காட்டியிருப்பது குடும்பம் குடும்பமாக திரைத்துறைக்கு அழைத்து வருகிறது. படம் பார்க்கும் அனைவரையும் ஒன்ற வைத்திருப்பதும், ஷேன் ரோல்டனின் இசை உள்ளிட்டவை குறித்து சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. குறிப்பாக எக்ஸ் வலைதளத்தில் ரப்பர் பந்து ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. அட்டக்கத்தி தினேஷின் நடிப்பை குறிப்பிட்டு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அத்துடன் இயக்குநரின் கதை சொல்லும் விதம், கதைகளத்திற்கு ஏற்ப தேவையான ஒளிப்பதிவு, கலை இயக்கம் குறித்தும் திரைப்பிரபலங்கள் வாழ்த்து கூறுகின்றனர். மனதுடன் ஒன்றிப்போகும் திரைப்படம் என இயக்குனர் சிம்புதேவனும், லப்பர் பந்து அழகான சிக்ஸர் என இயக்குனர் ராஜு முருகனும், அனைத்து கதாபாத்திரங்களும் மனதில் நின்றதாக இயக்குனர் ரத்னகுமாரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி இயக்குநர்கள் வெற்றிமாறன், பா ரஞ்சித் உள்ளிட்டோர் படக்குழுவினரை நேரிலும் பாராட்டியுள்ளனர். அதிக ப்ரமோஷன் செய்த படங்களுக்கு மத்தியில் பெரிய அளவிலான எதிர்பார்ப்பின்றி வெளியான லப்பர் பந்து தற்போது வாழ்த்து மழையில் நனைகிறது. இதுவே தமிழகத்தில் படத்திற்கான திரை எண்ணிக்கை அதிகரித்திருப்பதற்கு காரணம் எனலாம். குறிப்பாக மறைந்த நடிகர் விஜயகாந்த் குறித்த குறியீடுகள் அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து மக்களிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. கதையாகவும் திரைக்கதையாகவும் மேக்கிங்காகவும் ரசிகர்களை ஈர்க்கும் விதமாக லப்பர் பந்து படம் சிறப்பாக வந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. அதனால்தான் என்னமோ எப்போதும் குறை சொல்லும் சில திரை விமர்சகர்கள் கூட இப்படத்தை பாராட்டி பேச காரணமாக இருக்கலாம்.